ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கலை சமையல். ஆர்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால், சுபா வீட்டில் வந்து நேற்றே வந்து சிலிண்டர் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனதுனால காலையில் என்ன பண்ணணும், எப்போதும் இந்த கிட்டத்தோட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சா கரண்ட் அடுப்பில் ஃபாஸ்ட்டாக சமைச்சு முடிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. வீடு இருட்டாக இருக்குது, அதனால் லைட்டு போட்டு வச்சுருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சி மூஞ்ச கழுவி பல்ல விளக்கிட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வழக்கம் போல் கிச்சனுக்கு போனால் அங்கே தான் கேஸ் இல்லையே. அப்போ எங்கே பாலை காய்ச்சணும், கரண்ட் அடுப்பில் காய்ச்சணும். கரண்ட் அடுப்பு கிச்சனில் வைக்க முடியாது, ஏன்னா ரெண்டு பிளக் பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்றில் வந்து ஃப்ரிட்ஜு சுருவி இருக்குது, இன்னொன்று வந்து தண்ணீர் சுருவி இருக்குது, அதனால் வேறு எங்கேயும் வைக்க முடியாது. ஹாலில் கொண்டு வந்து டிவிக்கு பக்கத்தில் பிளக் பாயிண்டில் சுருவி வச்சு பாலை காய்ச்சியாச்சு. பாலை காய்ச்சிட்டு அதே அடுப்பில் சாதத்தை வச்சு லெமன் சாதம் கட்டி உருளைக்கிழங்கு வறுத்து உப்புமா செஞ்சு அப்பளம் பொறிச்சு பையனுக்கு கட்டி கொடுத்தாச்சு. இந்த பாருங்கள், பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சாச்சு. மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மத்தியானத்துக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு ஓரமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதில் சுபாக்கு என்னென்ன இருக்குன்னா, அப்பளம், உருளைக்கிழங்கு, வெள்ளை சாதம், லெமன் சாதம், நேற்று வடித்து தண்ணி ஊற்றின சாதம், கொஞ்சம் ரசம், எல்லாமே சுபாக்கு இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு ரவா உப்புமா, நைட்டு உப்புமா கண்டி, காலையிலேயும் உப்புமா கண்டி, என் பிள்ளைங்க போவோம். இருந்தாலும் அம்மா எதையே செஞ்சு தராங்களே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அதனால் செஞ்சு கொடுத்துட்டு சுபாக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வச்சாச்சு. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், காலைல சாப்பிட்டுக்கலாம் வச்சாச்சுங்க. பையனுக்கு பாய் பாய் சொல்லணும்ல, அதுக்காக லஞ்ச் பாக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பையன் அப்படியே அம்மா வந்து பார்த்து பாய் சொன்னாதான் கீழே இறங்குவான் படியில், அதனால் அம்மா டக்குன்னு வேலையை நிப்பாட்டிட்டு ஓடி வந்து பாய் சொல்லும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தால் தான் என் பிள்ளைக்கு திருப்தி அடையும், இல்லாட்டி அம்மா காணும், என் பிள்ளை தேடுவோம். அதனால் பாய் சொல்லிட்டு கதவை தாப்ப போட்டு மணியை பார்த்தா, மணி எட்டுற டிவியை திரும்பி பார்த்தா பாட்டு செம்மையாக பாடிக்கிட்டு இருக்கு. சன் லைவில் நல்லா ஃபாஸ்ட்டாக சவுண்டு வச்சு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போங்க. பிறகு கிச்சன் எங்கே இருக்குன்னு இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணணும்ல, இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு வீடை கூட்டிகிட்டு அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் துணியும் போட்டாச்சுங்க. அவங்களும் கடை கடைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த வேலையும் முடிச்சு விட்ருவோம். இப்போ என்ன சமையல் வேலை முடிஞ்சிச்சு, காலை வேலை முடிஞ்சிச்சு, துணி துவைக்கிற வேலையும் போட்டு விட்லான்னு சொல்லிட்டு துணியும் போட்டு அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற வேலையை கொஞ்சம் வேலை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க. பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டெல்லாம் கிடந்துச்சுல, எல்லா பாத்திரத்தையும் பல பலன்னு விளக்கு வந்துட்டு சுபா கைப்பட்ட பாத்திரம் நாங்கள் எல்லாமே பல பலன் ஆயிரும், இருந்தாலும் பல பலன்னு விளக்குவோம்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தலை குளிக்கவே இல்லை, தலையை தண்ணி ஊற்றவே இல்லை, அதனால தலையை தண்ணியை ஊற்றி தலையை காய வச்சுருந்தேன். அதனால் விரிச்சு போட்டு வச்சுருக்கேன். தலை ஒரு பக்கத்துக்கு காயிட்டு வேலை பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. துணி ஓடி முடிச்சிருச்சு. சரி, துணி அள்ளிட்டு வந்து மாலில் காய விடணும். கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வெயில் செம்ம வெயிலுங்க. ஆடியாவது ஆவணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொளுத்து எடுக்குது. ஆடி மாதம் அம்மி நகரும், ஆட்டுக்கழு நகரும், எல்லாமே பறக்கும் அப்படின்னாங்க. இங்கே ஒரு பேப்பர் கூட பறக்கலை. காலம் மாற மாற எல்லாமே மாறி பிறகு ஒரு இலை கூட அசையில் பிறகு தென்னை மட்டையெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். சும வெயிலும் நின்று காயப்படவே முடியலங்க, சுள்ளுன்னு அடிச்சிச்சு. அப்போ தான் சுபாக்கு மண்டையில் உரைச்சிச்சு, சுபாக்கு டீ குடிக்கிற டைம் வந்துருச்சுன்னு. என்ன திடீர்னு தலைவலிக்குதே சுபாக்கு சம்மந்தெல்லாம், வெயில் வந்ததுனால தலைவலிக்குதோ அப்படின்னு யோசிச்சு துணியாக காயப்பட்டு இருந்தா. மணி 11:30 மேலே ஆச்சுட்டி மரமண்டை, உனக்கு டீ குடிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருச்சு. நம்மளுக்கு தான் கீழே கரண்ட் அடுப்பு இருக்கே, அதில் கேஸ் இல்லாட்டி என்ன, அதில் போய் டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் காயப்பட்டு கிளிப்பை போட்டுச்சுட்டு சாயங்காலமாக வேலையில முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. கிச்சனில் வந்துட்டு தான் டீ போட முடியாது, அதனால் ஹாலில் தானே டீ போடணும். தேவையான பால் எடுத்து வச்சுட்டு அதிலே சர்க்கரையை போட்டு அதிலே காஃபி போட்டுருவோம். இன்றைக்கி டீ இல்லை, காஃபி போட்டு அப்படியே ஆற்றி குடிச்சிடலாம் வடிகட்டாமல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து ஹாலில் கொண்டு வந்து கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணி வச்சா கரண்ட் இல்லை. சுபாக்கு வந்துச்சே கோபம், டிவியும் ஆஃப் ஆகிருக்கு, கரண்ட் அடுப்பும் இல்லை, கேஸும் இல்லை, சுபாக்கு டீ குடிக்காடி தலை வெடிச்சிருமே. அப்போ சுபா என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு மைண்டு சொன்னிச்சு, ஏன்டி கவலைப்படுற அடுத்து யோசி அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு ஐடியா தோணுச்சுங்க. என்ன தருமா, நம்ம தான் ஏற்கனவே ஜீனி காப்பித்தூள்லாம் பாலில் போட்டோமே பக்கத்து வீட்டில் கொண்டே கேஸில் சூடு பண்ணிட்டு வந்துடலாம், கரண்ட்டு தானே இல்லை, வீட்டில் கேஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட போய் கொடுத்து அந்த அக்கா சொல்கிறாங்க, ஏன் காப்பியே கொடுத்துருச்சுனா போட்டு கொடுத்துருப்பேன் சுபாக்கா, இங்கேருந்து பாலை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னாங்க. பரவாயில்ல, வீட்டில் பால் இருக்குங்க, ஆனால் கேஸு தாங்க இல்லை, கரண்ட்டும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்ட பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணி கொடுத்துட்டாங்க காப்பியை. சுபாக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. டீ கடையில் போய் டீ வாங்கி குடிக்கணுமோன்னு முடிவு பண்ணியிருந்தேன். நல்ல வேலை பக்கத்து வீடு நினப்பு வந்துச்சு, அப்படி தாங்க நம்ம இருக்கணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடணும். இதே நினச்சிட்டு உட்காந்துக்கக்கூடாது, சூடு பண்ணமா குடித்தோமா தூக்கி போட்டோமா போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு படுத்திருந்தா ஒரே இருட்டாக தெரிஞ்சு ரூம்பு, வெளியில் எழுந்திரிச்சு ஓடி வந்து பார்த்தா செம்ம இருட்டுங்க, மழை வந்துக்கிட்டு இருக்கு. கட்டக்கட்டன்னு ஓடி வந்தா பாருங்க சுபா, மணி 5:30, அப்படி காற்று பிச்சு அல்லுது, சிலு 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 சிலு. நான் வெயிலில் ஒன்று காயப்பட்டப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் அப்படி செம்மையாக இருந்துச்சுங்க, காற்று அப்படி பிடிப்பிடு நினைஞ்சிச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் தாமதம் வந்திருந்தாலும் மழை கொட்டி தீர்த்துருக்கேன். கடகடன்னு எல்லா துணியும் அள்ளிக்கிட்டு சுபா கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தா 5:30 to 6 பெஞ்ச மழை, நைட்டு 11 வரைக்கும் நேற்று விடலைங்க. செம்ம மழை பிரித்து மெஞ்சிருச்சு. காலைல பார்த்தா அவ்வளோ தண்ணி நினச்சி தெருவலாம். கடகடன்னு துணியெல்லாம் கீழே அள்ளிட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் வந்துட்டேன்.